வந்து டைப் 1 டயபிட்டிஸ். நீரிழிவுனா என்னென்னா, நம்ம உடம்புல சர்க்கரை அளவு நார்மலை காட்டிலும் ஹையாக இருக்கிறது. அதில் மேஜராக ரெண்டு டைப்ஸ் இருக்குது, டைப் 1 டைப் 2னு சொல்லுவோம். டைப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இயற்கையாக கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதில் பீட்டா செல்ஸ்லேருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகுது. அது சில காரணங்கள் லைக் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஆட்டோமியூன் டிசார்டர்ஸ்னால அந்த பீட்டா செல்ஸ் அழிஞ்சு போகும். அழிஞ்சு போகிற பட்சத்தில் அந்த இன்சுலின் உற்பத்தி நம்ம உடம்புல சுத்தமாக இருக்காது. 0% இருக்கிற சமயத்தில் ரத்த சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பட்சத்தில் மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் வேறு ஏதாச்சும் மருந்துகள் எடுக்கிறதுனாலையும் சர்க்கரை அளவு கண்ட்ரோல் வராது. வெளியிருந்து நம்ம இன்சுலின் இப்போ வரைக்கும் ஊசி வடிவத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த இன்சுலின் ஊசி எடுத்து தான் நம்மளுடைய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணி லைஃப் லாங் ஹெல்த்தியாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் வாழும். இது ரொம்ப காமனாக சைல்ட்ஹுட் குழந்தை பருவத்திலையும் அடலசன் ஏஜில் தான் ரொம்ப காமனாக வரும். ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன்ஸில் ஈவன் 30-35 இயர்ஸில் கூட நாங்கள் டைப் 1 டயபெட்டிஸ் ப்ராக்டிஸில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மெயினாக டைப் 2 டயபெட்டிஸ் தான் வந்து ஹெரிடிட்டரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க் அவங்க குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உடம்புல கணையம்னு ஒரு உறுப்பு இருக்குது, அதில் பீட்டா செல்ஸில் இருக்கிறதுலேருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகுது. அந்த இன்சுலின் உற்பத்தி கொஞ்சம் குறைபாடு வர்றதுனாலையும் அந்த உற்பத்தியான இன்சுலின் நம்ம உடம்புல ஒழுங்காக வேலை பண்ணாத பட்சத்தில் தான் வரக்கூடியது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த உடம்புல உற்பத்தியாகிற இன்சுலின் ஒழுங்காக வேலை பண்ணாதது பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது மெயினாக எதனால் வருதுன்னா ஒபிசிட்டி, உடல் பருமனால தான் வருது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடல் எடையை மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது, ப்ளஸ் ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிறதுனாலேயே நம்மளுடைய டைப் 2 டயபெட்டிஸ் வருவதை தவிர்க்க முடியும். ஒன்ஸ் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் 100% குழந்தைங்களுக்கும் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் அதை கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ண முடியும். லைக் ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தது, அம்மாவுக்கு மட்டும் சுகர் இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைக்கு 50% வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இருந்ததுன்னா 99% அவங்களுடைய குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வருவதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இது ஒரு 40-50 வயசில் வராமல் 65 மேலே வர மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை போஸ்ட்போன் பண்ண முடியும். கம்மி வயசில் வராமல் கொஞ்சம் அல்டர்லி வயசில் வரனால பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிடஸ் ஜிடிஎம்னு சொல்லுவோம், கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோய் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸ் எப்போ வரும்னா அவங்க ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் வர ஆரம்பிக்கும். அது முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு எல்லாமே சீராக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பெண்மணியும் அவங்க கன்சியூவான உடனே அவங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுற சமயத்தில் இமீடியட்டாக ஜிசிடின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட்டு மந்தில். அது நார்மலாக இருந்ததுன்னா மறுபடியும் தேர்ட் மந்த்லேயும் நார்மலாக இருந்தால் 6-7 மந்த்ஸ் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் போகிற சமயத்துலேயும் அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்க வேண்டும். இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் அவங்க சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஹையாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு, ஒரு பேலன்ஸ்ட் டயட் ப்ளஸ் வாக்கிங், அது மட்டுமே அவங்களுடைய சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண உதவும். அதையும் மீறி சர்க்கரை அளவு கண்ட்ரோல் வரல அப்படின்னா இன்சுலின் மட்டுமே எடுத்து அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா எந்த டேப்லெட்ஸும் ப்ரெக்னென்சி டைமில் கொடுக்க முடியாது. இதே மாதிரி அவங்களுடைய சுகர்ஸை ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட பேபி ரொம்ப ஹெல்த்தியாக டெலிவர் பண்ண முடியும். ஒன்ஸ் டெலிவரி ஆன பிறகு அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு நார்மல், ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நார்மல் ஆகிடும். சில பேருக்கு மட்டும், 5-1 மட்டும் அந்த டயபெட்டிஸ் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் டெலிவரி முடிஞ்ச உடனே 45 நாளில் அவங்க குழந்தைங்களுக்கு இம்யூனைசேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வர சமயத்தில் அந்த ஜிடிஎம் பேஷண்ட் அந்த அம்மாவுக்கும் ஜிடிடி டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய சுகர்ஸ் நார்மலாக இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவோம். இன்கேஸ் நார்மலாக இருந்தது அப்படின்னா ஆயுஸுக்கும் அவங்க வருஷம் ஒரு வாட்டி ஜிடிடி டெஸ்ட், குளுக்கோஸ் டாலரன்ஸ் டே 75 கிராம் குளுக்கோஸ் வச்சு செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எப்பயுமே தே ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் டயபெட்டிஸ்.
பரிசோதனை யார் யாருக்கு செய்ய வேணும்னு பார்க்க போகிறோம். இந்தியாவை தான் வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே தான் அவ்வளோ மக்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு. அந்த பட்சத்தில் 30 வயசை தாண்ட ஒவ்வொரு இந்தியரும் கண்டிப்பாக அவங்களுடைய சர்க்கரை அளவு வருஷம் ஒரு வாட்டி பரிசோதிக்க வேண்டும். அது இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பா அம்மாவுக்கு சுகர்ஸ் இருக்கிறது, ப்ளஸ் தான் வந்து ரொம்ப ஒபீசிட்டி குண்டாக இருக்கிறவங்க, ப்ளஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, பிசிஓஎஸ் லேடிஸ்க்கு, யங் அடலசன் கேர்ள்ஸ்க்கு இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், இந்த தொந்தரவு இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வருஷம் ஒரு வாட்டி அவங்களுடைய சர்க்கரை அளவை பரிசோதிக்க வேண்டும். அது மாதிரி பரிசோதிக்கிற சமயத்தில் அவங்களுடைய சர்க்கரை அளவு ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்ச், இந்த ஆரம்ப கட்ட சர்க்கரை நிலையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்களோட லைஃப்பில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி டயபெட்டிக் லெவலில் போகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய டயட், பேலன்ஸ்டு டயட், மாவுச்சத்தை நிறைய குறைச்சி புரதச்சத்து, காய்கறிகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டைரக்ட் சுகர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும், ப்ளஸ் கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டைம்லி ஃபுட் ஹேபிட்டும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் 40 to 60 minutes பர் டே, 5 days இன் அ வீக் வாக்கிங் போகிறது இன்னும் நல்லது. அதில் 2 ஏரோபிக் எக்ஸசைசஸ் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் செய்கிறது இன்னும் நல்லது. 3வது தூக்கம், 6 to 8 hours நல்ல பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு யோகா இல்லாட்டி பிராணாயமா பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வாட்டர் இன்டேக் அட்லீஸ்ட் 25 kg, ஒருத்தர் வந்து 75 kg இருக்காருன்னா ஒவ்வொரு 25 kg 1 liter, ஸோ 75 kg பர்சன் வந்து 3 liters அட்லீஸ்ட் வாட்டர் பர் டே குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்மோக்கிங் அதவே ஸ்டாப் பண்ணுறது நல்லது, ப்ளஸ் ஆல்கஹால் இன்டேக்கும் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. இதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது வருஷம் ஒரு வாட்டி அவங்களுடைய சர்க்கரை அளவை பரிசோதிக்க வேண்டும்.